தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஊர் கட்டுப்பாடு விதித்திருப்பதாக கூறி பெட்டிக்கடையில் பட்டியலின மாணவர்களுக்கு தின்பண்டங்கள் வழங்க மறுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஞ்சாங்குளம் என்ற கிராமத்தில் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பட்டியலின மாணவர்கள் பெட்டிக்கடைக்கு தின்பண்டம் வாங்க சென்றுள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் அவர்களுக்கு தின்பண்டம் வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளார். ஊர் கட்டுப்பாடு விதித்திருப்பதால் இனிமேல் தின்பண்டங்கள் வாங்க வரவேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் சென்று இதனை கூறுமாறும் கடையின் உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார். சரியா போங்க, உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க, தின்பண்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க, போங்க. கொடுக்க மாட்டாங்கடா, எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு. ஆமா, கட்டுப்பாடுனா ஊர்ல ஒரு கூட்டம் போட்டு பேசிருக்கு, யாருக்கும் கொடுக்கூடாது சொல்லி, உங்க தெருல. சரியா போங்க. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கிடையே இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தென்மண்டல காவல்துறை ஐஜி அஸ்கரா கார்க் புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். கடை உரிமையாளர், ஊர் நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் கரிவளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கைது நடவடிக்கை இருக்கும் என்று தென்காசி மாவட்ட காவல்துறை எஸ்பி கிருஷ்ணராஜ் தகவல் தெரிவித்துள்ளார்.